வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான கங்காரு அப்படின்ற படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்பறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிரலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே கோபால்னு ஒரு பெரியவரை நமக்கு காட்டுறாங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா இருக்காரு அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வராங்க மஞ்சுநாத் தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியா வாங்க ரூம் தரேன் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் பேசுறாரு இவங்களுக்காக ஒரு ரூமை தந்துடுறது இவங்களுமே ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒய்ஃபுக்கு முடிப்படுது முழிச்சு பார்க்கும்போது போது பக்கத்துல ஹஸ்பண்ட் காணும் ஹஸ்பண்ட் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க பெரிய ரூமா இருக்கும் ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி தேடி வந்துட்டு ஒரு டார்ச் லைட்டை வச்சு தான் தேடி வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் தூக்கில தொங்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது இதை பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துடுறாங்க இங்கதான் கங்கா அருண படத்தோட டைட்டில போடுறாங்க இவங்க கத்துனதுல மேனேஜரும் அந்த இடத்துக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் பாத்துருவாரு இப்ப மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா ஓனருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு இந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருப்பாரு அது மூலியமா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் நினைக்கிறது இப்ப தெரிஞ்ச போலீஸ்க்கு கால் பண்ணி இது சம்பந்தமா பேசுறாரு சார் கேஸ் வெளிய வராம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறது அப்படியே கட் பண்ணி அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க இப்ப பிரித்வின்னு ஒருத்தரை காட்டுறாங்க இவர்தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு சீனியர் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி வர சொல்லி இருக்காரு இவர என்ன விஷயம் சீனியர் கிட்ட பேசுறது ஸ்டார்டிங்ல ஒரு ஊரை நமக்கு காமிச்சாங்கல்ல அந்த ஊர்ல தொடர்ச்சியா திருட்டு சம்பவம் நடந்துட்டு இருக்கு நீ அந்த ஊருக்கு போனோம் அப்படின்ற வாரி சீனியர் சொல்றது ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் தயங்குறது காரணம் ஹீரோட ஒய்ஃப் பிரெகனண்டா இருக்காங்க இந்த நிலைமையில எப்படி கூட்டு போறதுன்னு யோசிக்கிறது ஆனா சீனியர் சொல்றதுனால கடைசியில சரின்ற மாதிரி ஏத்துக்கிறது இது சம்பந்தமா கிட்ட பேசலாம் நினைக்கிறது ஒய்ஃபு பிஸியா இருக்காங்க நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களும் ஒரு மாதிரி நமக்கு காட்டுறாங்க சைக்கியாட்டிஸ்ட் டாக்டரா தான் இருப்பாங்க ஒரு பையன் சூசை தாட்ல இருக்கான் பையனை இதுல இருந்து தான் வெளியே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த பையன் கிட்ட பேசுறாங்க அதே மாதிரி அந்த பையனுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தராங்க நீ அடிக்கடி வரணும்னு சொல்றாங்க அந்த பையனும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறது இப்ப வீட்டுல எல்லாருமே இந்த டிரான்ஸ்பரை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நீங்க முதல்ல போய் வீடெல்லாம் பாருங்க நான் கொஞ்ச நாள்ல வரேன்னு சொல்றாங்க சரின்ற மாதிரி ஹஸ்பண்டோ ஏத்துக்கிறாரு முதல்ல ஈரோ மட்டும் தான் டிராவல் பண்ணி அந்த ஊருக்கு வந்துடுறாரு இவர் ஜாயின் பண்ண வேண்டிய ஸ்டேஷனுக்கும் வந்து ஜாயின் பண்ணிடுறது அப்பதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க பட்ட பகல்ல பைக்ல வந்த ஒருத்தன் செயினை பறிச்சுட்டு போயிருக்கான் இது சம்பந்தமா தான் அந்த லேடி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் ஈரோவா கவனிக்கிறாரு கவலைப்படாதீங்க சீக்கிரமா குற்றவாளியை பிடிக்கிறேன்னு சொல்றாரு அதனால அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க தொடர்ச்சியா இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இதை டோட்டலா நிறுத்தணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் நம்ம தொடர்ச்சியா நைட்டு செக்அப் எல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி ஆட்கள் ஏத்துக்கிறாங்க நைட்டு போற வர வண்டி எல்லாம் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலை காமிச்சாங்கல்ல அந்த ஹோட்டல காட்டுறாங்க இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ரூம் கேட்டு வந்திருக்காங்க மஞ்சுநாத் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த பெரியவர் தான் இப்பிய மேனேஜரா இருக்காரு இவங்களுக்கு ரூம் தந்துடுறாரு ஒய்ஃப் டயர்டா இருக்குன்ற மாதிரி படுத்துறாங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்க போல அவரும் லேப்டாப்ல வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு திடீர்னு இந்த ரூம்குள்ள குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது போல ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வெளியே ஓடி வராங்க மேனேஜர் எங்க தெரியல இவங்களும் கார் எத்துட்டு வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க ஹீரோவும் ஆட்களும் ஒரு இடத்துல செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இவங்க பதட்டமா வரத கவனிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு ஈரோ இருக்காரு ஹோட்டல்ல நாங்க பேய பார்த்தோம் அதனால்தான் பயந்து கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்ற எது பேய பாத்தீங்களா நான் என்ன வந்து செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க பார்த்தா மேனேஜர் இல்ல சரி நம்மளே போய் செக் பண்ணி பாக்கலாம்னு ஒரு அசிஸ்டண்ட உள்ள கூட்டு வராரு எதாவது அமானுஷமா நடக்குதான்னு பாக்குறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது தான் தேவையில்லாம பயந்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறது எதுக்காக பயப்படுறீங்க தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க இல்ல சார் எங்களால முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க சரி அப்ப ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறது ஹஸ்பண்டோட பேரு சரண் ஒய்ஃபோட பேரு அர்ச்சனா அப்படின்றது இப்ப ஈரோ என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கறாரு உண்மையிலேயே என்ன நந்தது அப்படின்றத இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஹஸ்பண்டு வேலையை முடிச்சுட்டு படுத்திருப்பாரு அப்ப ஒய்ஃபுக்கு திடீர்னு முழி போறது சவுண்ட் கேட்டு தான் முடிச்சிருப்பாங்க இதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க சரி செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே செக் பண்றதுக்கு போறாங்க கரண்ட் இல்ல அதனால கேண்டில் வெளிச்சத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒரு உருவம் எதிர வருது அந்த உருவம் இடத்துல பறந்து வந்துட்டு இருக்கு இத பாக்குற இவங்க பயந்து அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி இருப்பாங்க இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஈரோக்கும் சுத்தமா இல்ல நம்பிக்கை கிடையாது யாரோ திட்டமிட்டு உங்களை பயன்படுத்தி இருக்காங்க பேய் பிசாஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எங்களுக்குமே பேய் பிசாஸ்ல நம்பிக்கை இல்லை சார் அந்த மேனேஜர் மேலதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க காலையில வரைக்கும் இங்கேயே இருங்கன்னு ஈரோ சொல்லிட்டாரு அதனால இங்கேயே இருந்துருவாங்க இப்ப காலையில அந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்க பேக வேற எடுக்கணும்ல அதனால சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க இவரை திரும்பி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து இப்ப உள்ள வந்தவங்க பேக் எடுக்கிறாங்க அதே மாதிரி எக்ஸாக்டா எந்த இடத்துல பேய பாத்தாங்க அப்படின்றதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஈரோ அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு அப்பதான் மேனேஜர் வர்றாரு நைட்டு முழுக்க எங்க போனேன்னு கேக்குறாங்க ஒரு வேலை வந்துருச்சு அதனால தான் போயிட்டேன் அப்படின்ற சொல்றாரு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இவன் தான் சார் அந்த தப்ப பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் எதுக்காக இவங்கள பயம் புத்த போறேன் இவங்கதான் தேவையில்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிட்டாரு அந்த ஈரோ இருக்காருல்ல நீங்க ரெண்டு பேர் பத்திரமா கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு போகும்போது அந்த சரண் இருக்கார்ல இதான் சார் என்னோட கார்டு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறது ஈரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க இவருமே செக்அப்காக கூட்டு வந்திருக்காரு குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க இவருமே குழந்தைகிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு ஈரோ இப்ப ஸ்டேஷனுக்கு வராது அப்பதான் வேற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இவரை பாக்குறதுக்கு வந்திருக்கிறது தெரிய வருது என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாரு அந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க அந்த ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி இறந்திருப்பாரு ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்க ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்க அங்க பேய பார்த்திருப்பாங்க அத நினைச்சு தான் ஹஸ்பண்ட் ரொம்ப அதனால தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஈரோ ஒரு ஹோட்டல போய் பார்த்தார்ல அதே ஹோட்டலோட பேரை தான் சொல்லிட்டாங்க நானும் இதே மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு ஒரு லேடி காஸ்ட்லியான பேகை விக்க ட்ரை பண்ணிருப்பாங்க சந்தேகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த ஈரவன் கவனிக்கிறது ஆக்சுவலா இப்ப ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காருல்ல அந்த வைஃபோட பேக்க தான் இந்த பேக் இருக்கும் இது எப்படி வாங்கிட்ட வந்துச்சு அப்படிங்கற ஹீரோ கேக்குறாரு சார் ஏன் பேக் தான் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இந்த பேக்லாம் இங்க கிடைக்காது உண்மையே சொல்லு அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு இவங்களும் வேற வழி இல்லாம உண்மையே சொல்ல ஆரம்பிக்கறாங்க ஆக்சுவலா ஒரு ஹோட்டல் இருக்குல்ல அந்த ஹோட்டல்ல இருக்க மேனேஜர் தான் இந்த பேக்க தந்திருப்பாரு விக்கிற காசை பாதி பாதியா பிரிச்சுப்பாங்க அந்த ஹோட்டலுக்கு வந்து பே பத்து சிலர் பயந்து ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பேக் எல்லாம் விட்டு போயிருப்பாங்கல்ல அது இவங்க வித்து காசா மாத்திப்பாங்க இவ்வளவுதான் சரி எனக்கு தெரியும் மத்தபடி தெரியாதுன்னு சொல்றாங்க ஹீரோவும் கிளம்பி ஹோட்டலுக்கு வந்துடுறாரு பேய் பிசாஸ் எல்லாம் இல்லன்னு சொல்றாங்க

ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற இந்த இடத்துல கோவப்படுறாரு அதுக்கு இந்த பெரியவர் இருக்கார்ல உண்மையிலேயே அந்த ஹோட்டல்ல ஒரு பேய் இருக்கு சார் அதை பார்த்து நிறைய பேர் பயந்து ஓடுவாங்க அவங்க ஓடுனதுக்கு அப்புறம் பொருளை கேட்டு கூட திரும்பி வந்திருக்க மாட்டாங்க தான் அந்த பொருளை நாங்க விப்போம் மத்தபடி எதுவுமே எங்களுக்கு தெரியாது சொல்றாரு சரண் அர்ச்சனான் ஒரு ஜோடி ஓடி போனது தானே ஹீரோ பார்த்தாரு ஆனா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஜோடியா வந்து கிளம்பி போயிருப்பாங்க பேயை பார்த்து தான் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க இத பத்தி எல்லாம் ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது யாரெல்லாம் ஓடி போனாங்க அவங்க பேரெல்லாம் சொல்லு அப்படின்ற வரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அவங்க கிட்ட இப்ப கால் பண்ணி பேசணும் இப்ப அப்படின்ற கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க கால் பண்ணி பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்கல்ல சூசைட் பண்ணி இருக்காங்க போயிருக்காங்க மொதல் ஒரு நபருக்கு கால் அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறது தெரிய வருது கிட்ட செக் பண்ணி பாக்கணும்னு யோசிக்கிறாங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி பாக்குறாங்க எல்லா இடத்துலயுமே சரி ஜோடியில ஒருத்தர் செத்து இருக்காங்க சில இடத்துல ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது ரூம்ல வச்சு பேய பாக்குறாங்க அவங்க வீட்டுக்கு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க இதுதான் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இது எப்படி பாசிபிள் அப்படின்ற இந்த இடத்துல ஹீரோ கோவது எப்பத்துல இருந்து இது நடக்குதுன்னு கேக்குறாரு பெரியவர் இருக்கார்ல சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது ஸ்டார்டிங் காமிச்ச விஷயத்த சொல்றாரு அவரோட ஆபிதான் இந்த விஷயத்த பண்ணுது போல அப்படின்னு வர சொல்லிட்டாரு ஹீரோ இதை ஏத்துக்க மாட்டாரு ஏன்னா எல்லாருமே எல்லாம் பேய பார்த்து அங்க பயந்து போயிருக்க மாட்டாங்க சிலர் மட்டும் தான் பேய பார்த்து பயந்துருப்பாங்க இது ஹீரோக்கு இடிக்குது இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா அப்படி இறந்து போனவர் வேற யாரும் கிடையாது இவரோட அண்ணன் தான் இப்பதான் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறது அண்ணன் இந்த ஹோட்டல்ல வச்சுதான் சூசைட் பண்ணானா அப்படின்னு வரி கேட்கறது அப்பாவும் ஆமான்ற மாதிரி சொல்றது இதை கேக்குற ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா இப்ப நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறது இவர் ட்ரைனிங்ல தான் அண்ணன் இறந்து போனது தெரிய வந்திருக்கும் இவரும் பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணனுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கும் அதனால தான் அண்ணன் சூசைட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க நினைச்சிருப்பாங்க அண்ணன் இறந்து போனது நினைச்சு அண்ணி பண்றாங்க கொஞ்ச நாள்ல சூசைட் பண்ணி அவங்களும் இறந்து போயிடுவாங்க ஈரோக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அண்ணன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு இவரு போலீஸா மாறினதுக்கு அண்ணனும் ஒரு காரணமா இருப்பாரு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்ப பிரசன்ட்ல கல்லறை முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஈரோன் கிட்டயும் இந்த விஷயத்தெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு ஈரேனுக்குமே அண்ணனை நல்லா தெரியும் காரண இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணன்லாம் உயிரோட இருந்திருப்பாரு வீட்டுக்கு எல்லாம் நடுவு வருவாங்கல்ல அப்படி அண்ணன் கிட்ட எல்லாம் சகஜமா பேசியிருப்பாங்க ஃபீல் பண்ணதிங்க அப்படின்ற மாதிரி ஈரோ ஆறுதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என் அண்ணன் தான் பேயா இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க நம்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லைன்றதை நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப அந்த ஹோட்டல்ல நடந்துட்டு இருக்கிறத பத்தி டீம் கிட்ட சொல்ட்டாரு சீனியர்கிட்ட சொல்லிட்டாரு கேக்குற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க தொடர்ச்சியா அந்த இடத்துல மட்டும் இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்ற யோசிக்கிறாங்க சீக்கிரமா இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுங்க கிட்ட சொல்றாங்க கடைசியா சரண் ஒருத்தர் காரை தந்திட்டு போனாரு பாத்தீங்களா கால் பண்ணி கேட்கும்போது போது அவரும் இறந்து போயிட்டது தெரிய வந்திருக்கும் இப்போ அவரோட வீட்ல இருக்க அப்பா கிட்ட விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்றாங்க கேக்குறாங்க பிரச்சனைலாம் இல்ல சம்பந்தமே இல்லாம அவன் வீட்ல எப்ப பாரு பயந்துகிட்டே இருந்தான் அப்படின்ற பாரி அப்பா சொல்லிட்டாரு அது சரி அவரோட ஒய்ஃப் அர்ச்சனா ஓகே தானா அப்படின்ற பாரி கேக்குறாங்க எது அவனுக்கு ஒய்ஃப் இருக்காங்களா அவனுக்கு கல்யாணமே ஆவலன்னு அப்பா சொல்லிட்டாரு எது கல்யாணம் ஷாக் அப்படின்றது அப்ப கூட வந்து அர்ச்சனா யாருன்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு இப்ப அர்ச்சனாவோட நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு அர்ச்சனாக்கு கால் பண்றாரு அவங்களுமே லவ்வர் இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க மாட்டாங்க லவ்வர்ஸா தான் இருப்பாங்க அட்டென்ட் பண்ண அர்ச்சனா யாருன்னு கேக்குறாங்க நான் போலீஸ் உங்களை பார்த்து பேசணும் அப்படின்ற சொல்லிட்டாரு இதான் சார் அட்ரஸ் வாங்கன்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வராது அப்படி வந்து பார்க்கும்போது அவங்க தூக்குல தூங்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருக்காங்க இவங்க வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்றது தெரிய வருது இவரும் இறந்து போனதை நினச்சி இவரை மீட் பண்ண வர சொல்லிட்டு எப்படி சூசைட் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு டவுட்டோ இருக்கு ஈரோட நாளைக்கு ஒரு ஆக்ட்ரஸ மீட் பண்ண போறாரு அந்த ஆக்ட்ரஸோட பாய் ஃப்ரெண்டோ ரீசெண்டா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு அவங்கள பார்த்து பேசினா ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி கிட்ட சொல்லிட்டாரு இப்ப மறுநாள் அந்த ஆக்ட்ரஸை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு அந்த ஆக்ட்ரஸும் அவங்களோட கதையை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் அவரும் லவ் பண்ணிருப்பாங்க லிவின்ல இருந்திருப்பாங்க லிவின்ல இருக்கும்போது இவங்க பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க குழந்த எல்லாம் பிறந்தா சான்ஸ் குறையும் இல்ல அதனால கருவ களைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க கருவை கழிக்கணுமா முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல சேர்ந்தவங்களும் சொல்லியிருப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்பதான் அந்த ஊரை பத்தி தெரிய வந்திருக்கும் அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இதை பண்ணுவாங்கன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அங்க வராங்க ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் தொடர்ச்சியா இப்படி பண்றதுனால ஹாஸ்பிட்டலே மூடிடுவாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் தெரிய வருது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் மஞ்சுநாத்னு ஒரு நபர் பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தெரியும் நீங்க நைட்டு மட்டும் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணுங்க நான் நாளைக்கு வந்து உங்களை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதனால தான் அவர் சொன்ன ஹோட்டல்ல இவங்க ஸ்டே பண்ணிருப்பாங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஒய்ஃப்க்கு சவுண்ட் கேக்குது என்ன எது பாப்போன்ற மாதிரி ஒய்ஃபும் ஒவ்வொரு இடமா பாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்த்துட்டு தான் பேய பத்தி உங்க பயந்துடுறாங்க இப்ப வேக வேகமா பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க நான் பேயை பார்த்தேன் அப்படின்ட்டு வரலாம் சொல்றாங்க அவரு பெருசா நம்ப மாட்டாரு இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க இவர் ஒரு ரூம் குள்ள வரும்போது ரூம் கதவை ஆட்டோமேட்டிக்கா மூடிடுது இவர் அந்த ரூம்ல வச்சு ஒரு பேயை பார்க்கறாரு உண்மையிலேயே பேயை பாத்துட்டார்ல சம்யா பயத்துல கத்திட்டுலாம் இருந்திருப்பாரு அந்த ஹோட்டலை விட்டு ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க இவங்க சகஜமான நிலைமைக்கு வந்திருப்பாங்க இவங்களோட ரெகுலர் ஷூட்டிங் எல்லாம் போயிருப்பாங்க ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா வீட்டுல தனியா இருக்கவே ரொம்ப பயப்படுவாரு எனக்கு வீட்டுல இருக்கவே பயமா இருக்கு தயவு செஞ்சு வான்ற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு கால் பண்ணிருப்பாரு நான் வேலையை முடிச்சுட்டு வரன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க வேலையை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வராங்க அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறது தெரிய வருது இப்ப ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு ரெண்டு பேரு கிட்ட விசாரணை பண்றதுக்கு நினைச்சாரு ரெண்டு பேருமே பிரெக்னன்ட் தெரிய வந்திருக்கு சோ மத்தவங்கள விசாரிச்சு பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாரு மத்தவங்கல ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பிரெக்னன்டா இருந்தாங்களா அப்படின்றத விசாரிக்கிறாரு அப்படி விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்ட பன்னெண்டு லேடிஸுமே பிரெக்னன்டா இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது இது எப்படி பிரெகனெண்டா இருக்கவங்க மட்டும் குறி வைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றது யோசிக்கிறாரு மொத்தத்துல அந்த ஹோட்டலுக்கு போற எல்லாருக்குமே இது நடக்கல பிரெக்னன்டா இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு அந்த மஞ்சுநாத்த விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்றது யோசிக்கிறாரு அவன் டீ கடை தான் இருப்பான் இப்ப அவனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு கதவை தட்டான் திறக்கவே மாட்டான் ஜன்னல திறந்து பாக்குறாங்க அப்படி பார்த்தவங்க ஏன்னா அவனுமே மாட்டி இறந்து போயிருக்கான் இந்த மஞ்சுநாத்தும் மேனேஜரும் கூட்டு கலவணியா இருக்க வாய்ப்பு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அடி அடி நடிக்கிறது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி சொல்லுன்றது கருவ கழிக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது பாத்தீங்களா அங்கதான் மஞ்சுநாத் வேலை பார்த்திருப்பான் அங்க வேலை பார்த்த வரைக்கும் இவனுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் தான் காசு இல்லாம கஷ்டப்பட்டு அதே மாதிரி இந்த ஹோட்டல்ல தங்குங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மேனேஜர் கிட்ட இருந்து கொஞ்சம் கமிஷனா காசு வாங்கிப்பான் இப்படிதான் இவங்க வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும் போது தான் அந்த ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிருவாங்க இருந்தாலும் இவர் கமிஷன் கிடைக்கணுன்றதுக்காக இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு அப்படி ஹோட்டலில் ஸ்டே பண்ண வந்தவங்க பயந்து நைட்டோட நைட்டாக ஓடி போயிடுவாங்க அது மூலியமா இவங்களுக்கு பேக்ல காசெல்லாம் கிடைக்குது அந்த காசெல்லாம் மஞ்சுநாத்தம் இவரும் சேர்ந்து பிரிச்சுப்பாங்க அந்த மஞ்சுநாத்தை அனுப்பி வைக்கிறவங்க மட்டும்தான் நைட்டோட நைட்டாக பயந்து போவாங்க இப்போதான் அதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரீசெண்டா கூட ஒரு ஜோடி அனுப்பி வச்சான் நான் ரூம் தர மாட்டேன்னு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜோடியோட டீட்டெயில் வேணும்ன்ற மாதிரி இவர் கேட்டு வாங்கிக்கிறாரு இப்ப அந்த ஜோடியில பையனுக்கு கால் பண்றாரு நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றது அவர் ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு முதல்ல வாங்க நான் சொல்றேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு இப்ப ஜோடியா ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க நீங்க பிரெகனண்டா இருக்கீங்க அப்படி தானே அதுவும் இல்லாம கலைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி தானே கேட்கறாரு எப்படி சார் கரெக்டா சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க இவங்க தான் அடுத்த டார்கெட் இவர் புரிஞ்சுக்கிறது இவங்க ஹோட்டல்ல இல்லனாலும் எதுனாலும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறது அது நடக்காம நம்ம தான் யோசிக்கிறது இவங்க ரெண்டு பேருமே பாதுகாப்பா இருக்கணும் கவனிச்சுக்கோங்க அதே சமயம் இவரும் அந்த இடத்துல உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு இப்ப ஈரோட வீட்டுல நடக்கிறது காட்டுறாங்க சவுண்டு கேட்டு ஈரனுக்கு முடிப்பு வந்துருது எங்க இருந்து இந்த சவுண்டு கேக்குது அப்படின்ற ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வீட்லயும் கரண்ட் இல்ல போல டார்ச் லைட் வெளிச்சத்துலதான் ஒவ்வொரு இடமா பாத்துட்டு இருக்காங்க பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது இவங்களும் செக் பண்றதுக்காக உள்ள வராங்க திடீர்னு கண்ணாடியில பேய் தெரியுது அதை பாக்குற இவங்க செம்யா பயந்துடுறாங்க அதே மாதிரி கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமா வீரல் விடுது இதை நிறுத்திடு இல்லன்னா செத்து போயிடுவாங்க கண்ணாடியில யாரோ எழுதுன மாதிரி இருக்கு இவங்க பயத்துல ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க ஹஸ்பண்டுமே உடனே வரன்ற மாதிரி வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறது ஒய்ஃபோட பேரை கூப்பிட்டுகிட்டே உள்ள வந்துட்டு இருக்காரு ஒய்ஃப் பாத்ரூம்ல தான் பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறது கண்ணாடியை பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க கண்ணடியில எழுதி இருக்கிறத பார்த்து இவருமே ஷாக்கா வருது இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது இவரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறது ஸ்டேஷன்ல பார்த்தா அந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காரு இவங்க அசந்த நேரம் தான் இறந்து போயிருக்காரு போல அந்த ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஹீரோ அந்த கனவா இருக்கும் ஹீரோ இப்பதான் கனவுல இருந்து முடிக்கிறது இவர் வீட்டுல நடந்ததா காமிச்சாங்கல்ல அது கூட கனவாதான் இருக்கும் அந்த லவர்ஸ் நல்லபடியா இருக்காங்க அந்த லவ்வர்ஸ கவனிச்சுக்க சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறது இப்ப காலையில விடிஞ்சிருது அதனாலதான் வீட்டுக்கு வராது ஒய்ஃபு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்லியிருப்பாரு இப்ப தான் ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு இருக்காரு சரி குளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் குள்ள இவர் கனவுல எப்படி எழுதி இருந்ததோ அதே மாதிரி எழுதிருக்கு இவரும் ஷாக்கிங்கா ஒய்ஃபை கூப்பிடுறாரு ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாக்குறாங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இதுக்கு முன்னாடி ஈரோக்கு பேய் நம்பிக்கை எல்லாம் சுத்தமா இருந்திருக்காரு ஒருவேளை பேய் இருக்குமோன்ற மாதிரி லைட்டா நம்ப ஆரம்பிச்சிடுறாரு ஈரன் வேற பிரெக்னென்ட்டா இருக்காங்கல்ல இதை நினச்சுதான் பயந்துட்டு இருக்காங்க நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஈரவும் திரும்பி ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துடுறாரு அவங்க ரெண்டு பேருமே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நைட்டு பாதுகாத்தாச்சு அவங்க ஊருக்கு போட்டோன்னு யோசிக்கிறாரு சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு ஹஸ்பண்ட் கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாருமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க பேட்டரி ட்ரைன் ஆயிருக்கும் நாங்க வேணா தள்ளி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க இப்ப இவங்கள ஒருத்தர் வண்டியில உட்காந்துடுறது மத்த எல்லாருமே வண்டியை தள்ளிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல வண்டி ஸ்டார்ட் ஆயிருது பரவாயில்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு ஆனா ஸ்டார்ட் ஆனோன்னா அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா காரை செம்ம வேகமா ஓட்டிட்டு வராது இந்த ஹஸ்பண்ட் மேல இடிச்சு இந்த ஹஸ்பண்டை இந்த இடத்துல சாவடிச்சிருக்காரு இதை பாக்குற எல்லாருமே ஆயிடுறாங்க யோ உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இடிச்ச நபர் இருக்காரு பாத்தீங்களா பேய் பிடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு அவர் உடம்புல பேய் பூந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க இப்பதான் ஹீரோக்கு ரொம்ப பயம் அதிகமாகுது இதெல்லாம் மீடியா ஆட்களுக்கு தெரிய வந்துருது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறது இவர் ஒரு கிளாஸ்லயே குத்திடுவாரு அதனால கையில இருந்து ரத்தம் வருது ஏன் கை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க சீனியர்ஸ் சீக்கிரமா இந்த கேஸை முடின்ற மாதிரி சொன்னாங்கல்ல ஹீரோ முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதே மாதிரி மீடியாட்களுக்கும் இந்த தகவல்லாம் எல்லாம் போயிருது இந்த கேஸை விட்டு நீ விலகிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஈர என்ன சொல்றாருன்னா உண்மையிலேயே பே இருக்குன்னா அந்த பேயை நம்ம ஓட்டுற வேலையை பாப்போன்னு சொல்லிட்டாரு சரி என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சீனியர்ஸ்லாம் எல்லாம் கேட்கறாங்க பே ஓட்டுற ஒரு நபரை கூப்பிட்டு வர போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் அந்த ஓட்டல்ல நமக்கு காட்டுறாங்க பே ஓட்டுற ஒரு நபர் தான் வந்திருக்காரு வந்த நபர் இருக்காருல்ல நான் மட்டும் உள்ள போறேன் கூப்பிட்டா மட்டும் வாங்க நீங்களா வராதீங்கன்னு சொல்லிட்டாரு எல்லாருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்குறாங்க அவர் போய் ரொம்ப நேரம் ஆயிடுது என்ன போனவர் வர மாதிரியே தெரியல என்ன எதுன்னு உள்ள போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சீனியர்ஸ் சொல்றாங்க இதனால இவரும் இவரோட ஒய்ஃபும் சேர்ந்துதான் பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க இவங்க வரும்போது அவர் ஒரு சேர்ல தான் உக்காண்டிருக்காரு நீங்க எதுக்காக வந்தீங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வெளியே வந்துடுறாரு உண்மையிலேயே பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கான்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு உங்க கிட்ட தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு இப்ப ஒரு நாள் காலையில ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஹஸ்பண்ட் என்ன அந்த பி ஓட்டவர் இறந்து போயிட்டாரு அவருக்கான இறுதி சடங்குல தான் இருந்துட்டு இருக்கேன் நான் முடிச்சு வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரின்ற மாதிரி ஒய்ஃப் ஏத்துக்கிறாங்க அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப லேட் நைட் ஹஸ்பண்ட் வராது ஹஸ்பண்டோ சோகமும் வந்து உட்கார்றாரு எப்படிங்க அவர் இறந்து போனாரு நம்ம இதுக்கப்புறமே இந்த ஊர்ல இருக்க வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஒரு லேடி மாட்டினாங்க பாத்தீங்களா அவங்க திங்ஸ் எல்லாம் இவருப்பாரு அதை பார்த்து ஒரு இப்போ இருப்பதுல அந்த போட்டோவோ ஒய்ஃப் கிட்ட காட்டுறது ஏன்னா அந்த லேடி கூட ஒய்ஃப் இருக்கிற மாதிரி தான் அந்த போட்டோ இருக்கும் உனக்கும் அந்த லேடிக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறது எனக்கும் அந்த லேடிக்கும் சம்பந்தமே இல்ல இவங்க தேவையில்லாம எடிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்ல உனக்கும் அந்த லேடிக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இப்பதான் பேய் ஓட்டுற அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா இந்த இடத்துக்கு நார்மலா நடந்து வந்துட்டு இருக்காரு இவர் இறந்து தானே ஹஸ்பண்ட் சொன்னாருக்காங்க உங்க ஹஸ்பண்ட் பொய் தான் அதே மாதிரி நான் பேய் ஓட்டுறவன் கிடையாது நான் சைக்கியார்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை நீ தான் பண்றேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து ஹீரோ சொல்லிட்டாரு ஆக்சுவலா ஹீரோமே ஒரு ஸ்டேஜ்ல பேய் தான் இதை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்பட்டிருப்பாரு ஏன்னா இவர் கனவுல வந்த மாதிரியே கண்ணடியில எழுதி இருந்தது இல்ல அதுதான் இவரோட சந்தேகத்துக்கு காரணமா இருக்கும் ஆனா இவர் இதை பத்தி ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பாரு சோ ஒய்ஃப் தான் எழுதி இருக்க வைஃப் இருக்குன்ற மாதிரி தோணி இருக்கும் அது ரீதியை இவர் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு ஸ்டேஷனோட சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் பாத்துருப்பாரு அப்படி பாக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும் ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா வேணுன்றே அந்த காரோட லைட் எரியிற மாதிரி பண்ணிருப்பாரு பேட்டரி வேணும் டவுன் ஆகணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு இதே நபர் தான் காரம் ஓட்டிருப்பாரு சோ அவர் வேணுன்றே தான் கால ஓட்டி இடிச்சிருக்காரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க எதுக்காக நான் வேணுன்றே இடிச்சேன் அவரை போட்டு ஹீரோ பயங்கரமா அடிக்கிறாரு அவர் இருக்காரு பாத்தீங்களா உங்க ஒய்ஃப் தான் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இவருக்கு காசு பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும் ஒய்ஃப் நான் காசு தரேன் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி சொல்லிருப்பாங்க அதாவது பேய் இருக்குன்னு ஹஸ்பண்டை நினைக்க வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இவங்க தான் கண்ணாடியில் எழுதியிருப்பாங்க ஹஸ்பண்டை திரும்பி ஊருக்கு போக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க ஹோட்டலில் மேனேஜராக ஒரு பெரியவர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் அதே மாதிரி பேகை விற்க ட்ரை பண்ண லேடி ஈரின்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஹஸ்பண்ட் கேஸ பத்தி அடிக்கடி சொல்லுவாரு பாத்தீங்களா அது மூலியமா இவர் போக நினைக்கிறவங்கள சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க ஹஸ்பண்ட் மஞ்சுநாத்தை பிடிக்கணும்னு போனார் பாத்தீங்களா மஞ்சுநாத்தை போலீஸ் கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கோ உன் லைஃபே போய்டும் அப்படின்ற மாதிரி அவனை பயங்கரமா பயமுத்தி இருப்பாங்க அதே மாதிரி அவனுக்கு ஏற்கனவே ஒரு டேப்லெட் தந்திருப்பாங்க அந்த டேப்லெட்ட சாப்பிட்டா சூசைட் தாட்டு வரும் அது தான் அவன் இறந்து போயிருப்பான் சூசைட் தாட்ல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கும் டேப்லெட் இருக்கும் சூசைட் தாட்டுக்கு தடுறதுக்கும் டேப்லெட் இருக்கும் ஒன்ஸ் அந்த வீட்ல பேய பார்த்து பயந்தாங்கல்ல அவங்க வீட்ல இருக்கும்போது அந்த டேப்லெட்டை திட்டமிட்டு எடுக்க வச்சிருப்பாங்க அது மூலமா உங்களுக்கு பேய் இருக்கிற மாதிரியே பயம் வந்திருக்கும் இறந்து போயிருப்பாங்க இப்படிதானே பண்ண அப்படின்ற மாதிரி ஒய்ஃப பார்த்து கேட்கிறாரு அப்படிலாம் கிடையாது நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மாதிரி வைஃப் சொல்றாங்க ஆனா திரும்ப திரும்ப நீ அப்படிதான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே கோவப்படுறாங்க பக்கத்துல ஒரு ஆயுதம் மாட்டுது அது எடுத்து ஹஸ்பண்ட் அட்டாக் பண்றதுக்காக வராங்க இவரு தடுத்து இவங்களை பிடிச்ச தள்ளி விடுறாரு இவங்க யார கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் இவரும் என்னாச்சு ஏதாச்சும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு இதனால ஈரோவோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டாக்டரும் இவங்க கிட்ட ஹிப்னடைஸ் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி ஹிப்னடைஸ் பண்ணி இவங்க கிட்ட பேசுறது இவங்க கிட்ட பேசுறது மூலியமா சில தகவலை சேகரிச்சுறாரு போல அத பத்திலாம் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாரு இப்ப டாக்டர் சொல்ற விஷயத்தெல்லாம் நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நமக்கு காட்டுறாங்க ஏற்கனவே உங்களுக்கு நாலு பொண்ணுங்க இருப்பாங்க இந்த வாட்டியாவது பையன் பறந்துடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு ஆனா இந்த வாட்டியும் பொண்ணுதான் பறந்திருக்கு அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்லிட்டு போறாங்க இதனால கோவப்பட்டவர் இருக்காரு பாத்தீங்களா ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டுறாரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா வயிற்றுல இருந்திருக்கும் போதே சாப்பிடுச்சிருப்பேன் எல்லாம் என்னோட தலை விதி அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு பிறந்தவங்க தான் ஈரீனா இருப்பாங்க அப்ப பொண்ணுங்கன்றதுனால இவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒய்ஃபையும் எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட ஈரேன் இருக்காங்கல்ல தழுத்து அப்பாவை பிடிச்சு தள்ளி விடுறாங்க அப்படி கீழே விழுந்தவர் இறந்து போயிடுவாரு இதனால பொண்ணு பிரச்சனைல மாட்டக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க நான் தான் ஹஸ்பண்ட கொன்னன்ற மாதிரி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இப்ப இவங்க எல்லாம் அனாதா இருக்காங்கல்ல நீங்க எல்லாம் சேர்ந்து தான் தங்கச்சிய பாத்துக்கணும் அப்படின்ற வரி பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டாங்க அக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் தங்கச்சியை படிக்க வச்சிருப்பாங்க அப்படி படிச்சுதான் இவங்க டாக்டரா மாறி இருப்பாங்க அதுக்கப்புறம் அக்காங்களுக்கும் தங்கச்சிங்களுக்கும் எப்படி கனெக்ஷன் கட்டாச்சு அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் தான் ஈரன் உன்னை சந்திச்சிருக்கா நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ற வாரி டாக்டர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் ஈரோட அண்ணன் கிட்ட இருந்து ஈரெனுக்கு கால் வருது அண்ணனுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கும் இந்த வட்டியம் பெண் குழந்தை பிறக்க கூடாது நீ கருவிலையே செக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமா பெண் குழந்தையா இருந்தா களைச்சிருவேன் அப்படின்ட்டு பாரு அண்ணன் பேசியிருப்பாரு இதை கேட்கிறே இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க இவங்க சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாம் திரும்பி உங்களுக்கு ஞாபகம் வருது இவங்களும் அண்ணன் கிட்ட அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அண்ணன் அடிக்கடி இதை பத்தியே கேட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் தப்புன்னு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருப்பாங்க இவங்க சொல்லனா என்ன நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்டு போன்ற மாதிரி வேற சில டாக்டர் கிட்ட எல்லாம் இவர் அப்ரோச் பண்ணி தெரிஞ்சிருப்பாரு பெண் குழந்தைன்றதுனால கருவை கலைக்கலான்ற மாதிரி அண்ணன் முடிவு பண்ணிருப்பாரு ஆனா அண்ணியால இந்த விஷயத்த ஏத்துக்க முடியல அன்னி ஈரனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க

அண்ணி பார்த்து மயங்கின மாதிரிலாம் நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க அண்ணனுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் இருந்ததுனால ஃபேமிலிக்கு பெருசா டவுட் வந்திருக்காரு அதே சமயம் பொலிட்டீசியனும் இந்த கேஸ் அமைக்கிருப்பாரு இவங்களுமே தப்பிச்சிருப்பாங்க ஆனா அன்னைக்கு மனசு கேட்குது கொஞ்ச நாள்லயே இறந்து போயிருவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண நினைக்கிறாங்கல்ல அவங்க கதையெல்லாம் முடிக்கணும்ன்ற மாதிரி ஈரன் நினைச்சிருப்பாங்க தான் பிளான்ல அக்காவா சேர்த்துருப்பாங்க அதாவது விக்கெட் ட்ரை பண்ணவங்க இவங்களோட அக்காவா இருப்பாங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கருவை கழிக்கணுன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுவாங்கல்ல ஹாஸ்பிட்டல் இருக்க ஆட்கள் மூலியமா அந்த லிஸ்ட் எல்லாம் இவங்க வாங்கிப்பாங்க தனிப்பட்ட முறையில அவங்க கிட்ட இவங்க பேசி இந்த ஊருக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி வரவங்க கிட்ட மஞ்சுநாத் பேசி இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருவாரு இவங்களுமே பேய் மாதிரி பயம் அனுப்பி விடுவாங்க பயத்துல இருக்கவருக்கு மாத்திரையை தந்து அவரை சூசைட் பண்ண வச்சிருவாங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருந்தா ரெண்டு பேரோட கதையை முடிப்பாங்க இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னா அவங்க கதையை மட்டும் முடிப்பாங்க இததான் இவங்க எல்லாம் சேர்ந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்ண கொலையை என்னால நியாயப்படுத்த முடியாது ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த பண்ணிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க டாக்டர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்ற முடிவை தான் எடுக்கணும் அப்படின்ற ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு ஹீரோவும் ஒய்ஃபை பாக்கலாம் ரூம் குள்ள நுழையிறாரு பார்த்தா ரத்தம் எல்லாம் சிந்தி என்ன ரத்தம் சிந்திருக்குற மாதிரி ஃபாலோ பண்ணி போறாரு அப்பதான் ஒய்ஃப் ஒரு இடத்துல உக்காந்துருக்கிறது இவருக்கு தெரிய வருது இவருமே பக்கத்துல வந்து ஒய்ஃப் கிட்ட பேச ட்ரை பண்றாரு பார்த்தா தொட்டணிய ஒய்ஃப் சாயிறாங்க ஒய்ஃபோட உயிர் பயிருக்கிறது தெரிய வருது டாக்டரை கூப்பிடுறாரு டாக்டரும் உயிர் போயிருச்சுன்னு சொல்றாரு ஈர தள்ளி விட்டாரு பாத்தீங்களா அப்ப வயித்துல இருக்க குழந்தை இறந்து போயிருக்கோம் பிளட் வரத இவங்க கவனிச்சிருப்பாங்க ஐயோ குழந்தை இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க இவங்க டாக்டர்ல அதனால குழந்தை இறந்துருச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் சார் இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க அங்க இவருக்காக ஒரு லெட்டர் தான் எழுதி வச்சிருக்காங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றத இவர் படிச்சுட்டு நிறைய குழந்தைங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்ணேன் இப்போ என்னோட குழந்தைய என்னால காப்பாற்ற முடியல இதுக்கப்புறமும் நான் வாழ்றது சரி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க கையெழுத்து தான் சூசைட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு வயிற்றுல பெண் குழந்தை இருந்தா சாவடிச்சிடுறாங்க அப்படின்றதெல்லாம் எப்பயோ நடந்தது கிடையாது இப்பயுமே கூட சில பகுதியில நடந்தது தான் இருக்குன்ற மாதிரி கடைசியில கிளிப்பிங்கா நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோவும் வீட்டுல சோகமா உட்காந்துருக்காரு அப்பதான் ஃபோன் கால் வருது